रमानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते बकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरतालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवैदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं वर्विणयवन्पुरुणरेन्ड्रुं மறுமறைகள் அந்தாதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை அல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானு சமனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோழி மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ வன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குருகேர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமச்சீ குருகே சகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே சகிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிர சூரியுக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சன்னிதத்தாம் சதா ஸ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய सुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं शठारिनामानमहं प्रपद्ये மனுஷர்களுக்கு ஆசைப்பட்டு கேட்டு பெற வேண்டிய பலனை புருஷார்த்தம் என்று சொல்வார்கள். புருஷன் அர்த்திக்க வேண்டியது, பிரார்த்திக்க வேண்டியது, ஆசைப்பட வேண்டியது, கேட்டு பெற வேண்டிய பலன். இந்த புருஷார்த்தம் எது அப்படிங்கிறத பார்க்கச்ச லோகத்துல சாமானிய திருஷ்டியில ஐஸ்வர்யம் புருஷார்த்தம் அப்படின்னு தோணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆனப்புறம் அப்படி இல்லை, சுகமா இருந்தா போறும். ஐஸ்வர்யத்துல இருந்து என்ன லௌகிக சுகம் இருக்கோ இல்லையோ, சௌக்கியம், அதுதான் புருஷார்த்தம் அப்படின்னு தோணும். அப்புறம் சாங்கிய சாஸ்திரம், நியாயசாஸ்திரம் முதலானதெல்லாம் பார்க்கும் பொழுது அதெல்லாம் வேண்டாம், கைவல்யம் தான் புருஷார்த்தம், ஆத்ம அனுபவம் அப்படின்னு இருக்கொல்லியோ அதுதான் புருஷார்த்தம் அப்படின்னு தோணும் சில சாஸ்திரங்களை பார்க்கும் பொழுது. ஆனால் வேதாந்த சாஸ்திரமான உபனிஷத்தை வைத்து பார்க்கும் போது பகவத் அனுபவம் அதுதான் புருஷார்த்தம் அப்படின்னு ஏற்படும். ஏன்னு கேட்டா அவன் என்ன சொல்றான், இந்த ஆத்மாங்கிறது பிரகிருதியோட சேர்ந்து இருக்கு இல்லையா, இந்த பிரகிருதி சம்பந்தங்கிறது ஆத்மாவுக்கு இயல்பானது இல்லை, அது ஏதோ வந்தேரியானது, அதனால அதை வச்சுட்டு புருஷார்த்தத்தை, அதை வச்சுட்டு சுக்கத்தை எல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடாது. இயல்பாக ஆத்மாவுக்கு எது இருக்கோ அதுதான் புருஷார்த்தம். அந்த ரீதியில பார்த்தானா பிரகிருதி சம்பந்தத்தை விட்டுட்டு ஜீவாத்மா இருக்கிற ஆனந்தம் இருக்கோ அதுதான் ஆனந்தம் அப்படின்னு அவ சொல்றான். ஆனா உபனிஷத்து என்ன சொல்றதுன்னு கேட்டா ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவுக்கு தாசன் அப்படிங்கிறது இயல்பானது, அதுதான் சுவாபாவிகமானது. அந்த தாசத்துவங்கிறது வந்தேரி இல்லை. ஜீவாத்மாவுக்கு சரீர சம்பந்தம் வேணா வந்தேரியாக இருக்கலாம், ஆனா பகவத் தாசத்துவம் அப்படிங்கிறது சுரூப சித்தம், அது ஜீவாத்மா சுரூபத்திலே எப்பவுமே இருக்கக்கூடியது. அதனால அந்த பகவத் அனுபவம் அப்படிங்கிறது தான் புருஷார்த்தம். அதை விட்டுட்டு வெறும் கைவல்யம் அப்படிங்கிறது இருந்தா
சொரூப சித்தமான புருஷார்த்தத்தை விட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு இழவு என்று சொல்கிறார்கள். இழவுனா இழப்புன்னு அர்த்தம். பெரிய ஒரு ஆனந்தத்தை விட்டுட்டு ஏதோ ஒண்ணு ஒண்ணுமில்லாத ஆனந்தத்தை அதையே மகா ஆனந்தமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, தூக்கத்துல ஜீவாத்மா ஆனந்தம்ங்கிறது இருக்கும். தூங்கிட்டு இருந்தா வச்சுக்கோங்க, ஜீவாத்மா ஆனந்தம் இருக்கும். ஆனால் அப்படியே இருக்கிறத காட்டிலும், தூங்கிட்டு இருக்கிற ஆனந்தத்தை காட்டிலும், மனுஷால கேட்டாலுமே அதை காட்டிலும் எழுந்து ஏதாவது சாட்டு வீட்டு பண்ணலாம் பரவாயில்லன்னு தேவையா இருக்கு அவளுக்குமே. எப்போதுமே தூங்கிட்டே இருக்கணும்னு யாரும் ஆசைப்படுறது இல்லை. அதனால அந்த ஜீவாத்மா ஆனந்தங்கிறது ரொம்ப சொல்பம். இது பிராகிருத போகத்தை காட்டிலும் தீர்க்க காலம் இருக்குங்கிறது மட்டும்தானே தவிர, சம்சாரத்துல இருக்கக்கூடிய பிராகிருத போகங்கிறது ரொம்ப 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 க்ஷணிகம். ஒரு க்ஷணம், ஒன்றரை க்ஷணம், ரெண்டு க்ஷணம், அவ்வளவு மட்டும்தான் இருக்கும். ஆனா கைவல்ய ஆனந்தங்கிறது தீர்க்க காலம் இருக்கும். அதை வச்சுன்னு அது பெருசா சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் அதுல துக்கம் எல்லாம் கலந்துருக்காது. இதுல துக்கம் எல்லாம் கலந்துருக்கும். ஆனா சொரூப பிராப்தமான பகவத் அனுபவ ஆனந்தங்கிறது விசேஷம். இப்படி எல்லாம் சாஸ்திரத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப ஆழ்வார் இதுக்கெல்லாம் மேல ஒண்ணு காண்பிக்கிறார், அதுதான் பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிற புருஷார்த்தம், பாகவதர்களுக்கு தாசனாக இருத்தல் அப்படிங்கிறது. இது இதை ரொம்ப வசதியாக எடுத்து சொல்றாருன்னு இந்த நெடுமார்க்கடிமையிலே முதல் மூணு பாசுரங்களிலே நாம பார்க்கிறோம். திரைநோக்கி ஐஸ்வர்யம் சேர்ந்தாலுமே வியன் மூவலகு பெறினுமே, பாகவத சேஷத்துவத்துக்கு அவன் அடியாரடியே கூடுவதற்கு சமமாக ஆகாது அப்படின்னார். அமாரி இரண்டாவது பாசுரத்திலே தானே தானே ஆனாலும் அப்படின்னு கைவல்ய அனுபவம் பெற்றாலுமே அந்த பாகவத அனுபவம், பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்கு, பாகவத சேஷத்துவ அனுபவம் என்பதற்கு ஈடாகாது அப்படின்னா, மூணாவது பாசுரத்திலே சிறுமாமேரு நிமிர்த்த என் செந்தாமரைக்கண் திருக்குறளன் நறுமா விரைநாள் மலரடி கீழ் புகுதல் அப்படின்னு எம்பெருமாளுடைய ஆச்சரியமான அத்தியந்த போக்கியமான புஷ்பம் போல இருக்கக்கூடிய திருவடி கீழே புகுந்திருந்து சீவை கொண்ட லோகத்திலே பகவானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அப்படி பரிபூர்ண பிரம்ம அனுபவ ஆனந்தம் வாய்த்தாலுமே இந்த பாகவத சேஷத்துவத்துக்கு சமமாகுமா, பாகவத சேஷத்துவ அனுபவத்துக்கு சமமாகுமா அப்படிங்கிற அந்த அளவு அதுல ஈடுபட்டு இருக்க, இதெல்லாமே ஒண்ணுமே கிடையாதுங்கிற மாதிரி அடுத்த புருஷார்த்தத்தை காமிக்கிறேன். இது எப்படி சாஸ்திரம் சொன்னபடி பகவத அனுபவம் ஆனந்தம் தானே கடைசி அல்டிமேட், அதுக்கு மேலே இது எப்படி சொல்ல முடியும்னா அதுக்கு சமாதானம் முதலே பார்த்துட்டோம். அதுதான் இது, அதனுடைய எல்லை நிலம்தான் பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு சமம் இது ஆகாது அப்படின்னு ஏன் சொல்றார் அப்படின்னு கேட்டா, அதுக்கு சாக்ஷா சுவாமி சொன்னார், புருஷார்த்தத்திலே முதல் நிலை அப்படின்னு பார்த்தா பகவத் சேஷத்துவம், அதாவது பரம புருஷார்த்தம், உயர்ந்த புருஷார்த்தம் எடுத்துக்கோங்க, அதுல முதல் நிலை அப்படிங்கிறது பகவத் சேஷத்துவம், அதுல எல்லை நிலை கடைசி நிலை அப்படிங்கிறது பாகவத சேஷத்துவம். அதனால அதுல வித்தியாசம் இருக்கதானே இருக்கும். பரம புருஷார்த்தமே எடுத்துவோம், பரம புருஷார்த்தத்திலே 10 ஸ்டெப் இருக்குன்னு வச்சுவோம், அத முதல்ந்து பகவத் சேஷத்துவம், கடைசி இது பாகவத சேஷத்துவம் அப்படின்னு இருக்கும்போது பகவத் சேஷத்துவம், பகவத் பாரதந்திரம், பகவத் கைங்கரியம் இப்படி மேல மேல போயிட்டே இருக்க, பாகவத சேஷத்துவம் அப்படின்னு சத்துருக்னாழ்வான் போல வந்துருத்துனா, அப்ப இந்த முதல்தும் கடைசியும் எப்படி சரியா இருக்கும், ஒன்னா இருக்க முடியும்? அதனால ஆழ்வார் சொல்றது சரியாக இருக்கு அப்படின்னு வியாக்கியானம் சாதிச்சிருக்க, இப்படியாக சொல்லியாச்சு. நீ அடுத்து நாலாவது பாசுரத்துல ஒரு சந்தேகத்துக்கு பதில் சொல்ற, என்ன திடுக்கன்னு நீர் சொல்லிட்டீரே, சீவைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடிய பகவத் அனுபவம் கூட இந்த இதுக்கு சமமாகாது அப்படிங்கிறீரே, பகவத் அனுபவத்தை காட்டிலும் பகவத சேஷத்துவ அனுபவங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அப்படிலாம் சொல்றீரே, ஆனால் பகவத் அனுபவத்தோட கூட பாகவத அனுபவம் இருந்தால்தானே அது ருச்சிக்கும். பாகவத சேஷத்துவ அனுபவங்கிறது பகவத் சேஷத்துவ அனுபவத்தோட சேர்ந்து இருக்கான். இவர் பகவானுக்கு இவர் தாசர், அவருக்கு நான் தாசன் அப்படின்னு வரணுமே தவிர வேற விதத்துல இந்த பாகவதற்கு நான் தாசன் அப்படின்னு வரக்கூடாது. இந்த விஷயத்தையும் நான் வரக்கூடாதுன்னு என்ன வந்தா அது சுவாரஸ்யம் இல்லை. வேற ஏதோ அவர் எனக்கு நிறைய உபகாரம் பண்றார் அப்படிங்கிறபடினாலேயும், அவர் எனக்கு பைசாவெல்லாம் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறபடினாலையும், அவர் என்னை உத்தியோகத்துல வச்சிருக்காருங்கிறபடினாலையும் ஒரு பாகவதற்கு நாம தாசனா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் உபாத்திகம். அவர் பைசா கொடுக்குறாருங்கிறபடினாலே, அவர் உபகாரம் பண்றாருங்கிறபடினாலே நம்ம தாசனா இருக்கும். ஆனா அப்படி இல்லை, இவர் பகவானுக்கு தாசர், அதனாலே அவருக்கு நான் தாசன் அப்படின்னு வந்ததுன்னா
அது சிரேஷ்டமா இருக்கும். அப்போ பாகவத அனுபவம் அதுவா பாகவத சேஷத்துவ அனுபவம் அப்படிங்கிறதுக்கும் இந்த பகவத் சேஷத்துவ அனுபவங்கிறது தேவையா இருக்கு, அது விட்டுட முடியாது. அதையும் சேர்த்துதான் செஞ்சாகணும், பாகவத சேஷத்துவ அனுபவம் வரும். அந்த பகவத அனுபவத்தோடு கூடி இருந்தால்தான் பாகவத அனுபவம் பூர்ணமா இருக்கும். பகவத அனுபவம் தேவையாச்சே, அந்த பகவத அனுபவம் இங்கே ரொம்ப சொல்பமா கிடைக்கும். சீவைகுண்டத்துல அந்த பகவத அனுபவம் பரிபூர்ணமா கிடைக்கும். அந்த சீவைகுண்டத்துல போய் பகவத அனுபவத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டு அதோடு கூட அப்படியே அங்கே இருக்கக்கூடிய பாகவதர்களை அனுபவித்துக் கொண்டு அவர்களுடைய சேஷத்துவத்தை தான் வைத்துக் கொண்டு ஆனந்தமாக இருந்தா அதுதானே நல்லா இருக்கும். அப்படி இருக்கச்ச பகவத அனுபவத்தை விட்டுட்டு ஏதோ பாகவத அனுபவம் தான் விசேஷம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி ஆழ்வார் அப்படி சொல்லல. ஆனால் இப்ப என்ன கேள்வி கேக்குறா பிள்ளான்னு கேக்குற, பாகவத கைங்கரிய ரூப புருஷார்த்தத்துக்கு வர்த்தகமான பகவத அனுபவம் சம்பூர்ணமாக கிடைக்கைக்கு சீவை குண்டத்து ஏற போக வேண்டாமோ அப்படின்னு கேள்வி கேட்கிற. அதாவது போன பாசுரத்திலே என்ன சொன்னார்னா, சிறுமா மனுஷராய் என்னை ஆண்டார் இங்கே திரியவே அப்படின்னு சொல்லிருக்கார். என்னை ஆண்டார், எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவர் இங்கே திரியவே, இந்த லோகத்தில் இருக்கும் போது இதை விட்டுட்டு சீவைகின்ற லோகத்துல போய் பகவத் அனுபவம் பெறுவது அப்படிங்கிறது இதுக்கு சமமாக ஆகுமா? பெருமாள் எப்படி வாமன பெருமாள் திருவிக்ரம பெருமாளாக இருக்காரோ அந்த மாதிரி இவர்களும் சிறுமா மனுஷராக இருக்கிறார்களே. என்னை ஆண்டார் அப்படின்னு என்னை ஆளக்கூடிய எனக்கு சுவாமிகளான ஆச்சாரியர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் இங்கே தெரியவே, இங்கே அவர்கள் இருக்கும்போது இவர்களை விட்டு சீதை உண்டலோகம் போவதாவது, அந்த புருஷார்த்தத்துல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அதுக்கு மேலதான் இந்த கேள்வி வருது, சுவாமி இங்கே திரிஞ்சின் இருக்காரு இவர்கள், சிவேஸ்வரர்கள் இருக்காங்கிறது வாஸ்தவம், ஆனா பகவத அனுபவத்தோட கூடதானே பகவத சேஷத்துவ அனுபவம் வரணும். அந்த பகவத அனுபவங்கிறது பரிபூர்ணமா வரணும்னா சிவகண்ட லோகம் தானே போகணும். இங்கே இருக்கிற பகவத அனுபவங்கிறது ரொம்ப சொல்பமா தானே வந்துட்டு இருக்கு நமக்கு. அப்போ பரிபூர்ணமான பகவத அனுபவம் அந்த அனுபவத்தோடு கூடினதான பகவத அனுபவம்னா அதுவும் பரிபூர்ணமா இருக்கும், அப்படிதானே வரும். அதுக்கு சீவிகண்ட லோகம் தானே போகணும். அப்ப இங்கே தெரியவே இதை விட்டு விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்றது எப்படி பொருந்தும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்காக தான் அடுத்த பாசுரம் நாலாவது பாசுரம், இங்கே திரிந்தேற்கு இழுக்குற்றன் இருமாநிலம் முன்னுண்டு விழுந்த சிங்கோல தபவளவாய் செந்தாமரை கண் என்னம்மான் பொங்கேழ் புகழ்கள் வாயவாய் புலன்கொள் வடிவு என் மனத்ததாய் அங்கே மலர்கள் கையவாய் வழிபட்டோட அருளிலே. பாகவத சேஷத்துவ அனுபவ ரசத்துக்கு வர்த்தகமாக அதை வளர்க்கும்படியாக பகவத் சேஷத்துவ அனுபவம் வரணுமே, அது இங்கேயே காட்டிலும் அங்கேதானே வரும் அப்படின்னு கேட்டிருக்க. அதுக்கு ஆழ்வார் அழகா பதில் சொல்றார், இங்கே திரிந்தேற்கு இழுக்குற்றன், இங்க இருக்கிறவளுக்கு என்ன குறை அப்படிங்கிற, இங்க என்ன பகவத் அனுபவம் இல்லையா, ஆச்சரியமா இருக்கே, இங்க பெருமாள் இல்லையா கோயில்ல, இல்ல பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும் பாக்கியம் இல்லையா நமக்கு, ஏதோ சீவைகுண்ட லோகத்துலாம் கைங்கரியம் பண்ண முடியும் இங்க கைங்கரியம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கே, இப்படி இல்லையே, இங்க இருக்கிறவளுக்கு என்ன குறை அப்படிங்கிற, இங்கே திரிந்தேற்கு இழுக்கு உற்றன், இங்கே இருக்கிறவளுக்கு என்ன இழுக்கு என்ன குறை என்ன அப்படின்னு கேட்டா, இருமாநிலம் உண்ணுண்டு வந்த செங்கோலத்தபவளவாய் செந்தாமரைக்கன் சகல லோகத்தையும் உண்டு உமிழ்ந்தவன் ஆச்சரியமான திருமேனி அழகான திருப்பவளம் உடையவன் செந்தாமரைக்கண் உடையவன் அந்த அழகை காட்டி என் அம்மான் எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் அவனை நான் அர்ச்சனை பண்ண போகிறேன். அப்பொழுது பொங்கேழ் புகழ்கள் வாயவாய், என்னுடைய வாயிலே அவனுடைய புகழ்கள் அவனுடைய கீர்த்தி அவனை பத்தி ஸ்தோத்திரங்கள், புலன்கொள் வடிவு என் மனத்ததாய் என்னுடைய மனசிலே அவனுடைய ஆச்சரியமான சௌந்தரிய ரூபம், அங்கே மலர்கள் கையவாய் என்னுடைய கையிலே அவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய பொருத்தமான புஷ்பங்கள், இதையெல்லாம் வைத்துக் கொண்டு வழிபட்டோட அருளிலே எம்பெருமானுக்கு நான் கைங்கரியம் செய்யும்படியாக எம்பெருமான் அனுகிரகம் பண்ணும் பொழுது இங்கே எனக்கு என்ன குறை, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கான காரணத்தையும் இங்கே இருக்கு, வாய் மனசு புஷ்பம்,
வாயிலே பகவன் நாமா பகவத் கீர்த்தி, மனசிலே பகவத் ரூபம் எம்பெருமானுடைய சேவை, கையிலே பகவானுக்கான புஷ்பம் இருக்கு. அப்ப என்ன குறை? இங்கே நின்னா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாமே. இப்படி இருக்கும் பொழுது இங்கே தெரிந்தேற்கு இழுக்குற்றன், இங்கே இருந்து கொண்டே பகவத் அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டு அப்படியே பாகவத் அனுபவம் பெறலாமே. பாகவத் அனுபவத்துக்கு பெறுவதற்கு காரணமான பகவத் அனுபவம் இங்கே கிடையாதுன்னு சொல்ல முடியாதே. இந்த பாசுரத்திலே இங்கே தெரிந்தேற்கு இழுக்குற்றன் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் பல இடங்களிலே சாய்ச்சிருக்க. ஏன்னா அர்ச்சாவதார அனுபவத்துல என்ன குறை? இங்க சுவாமி தேசிகனும் இந்த மாதிரி திருமங்கை ஆழ்வாரும் இதிலேதானே அதிகமாக ஈடுபட்டுவார்கள். அர்ச்சாவதாரத்துல என்ன குறை? ஸ்ரீவைகுண்டத்தை காட்டிலும் வைகுண்ட வாசியப்பி நமே விளையாட்டான்னு சொல்ற மாதிரி ஸ்ரீவைகுண்ட லோகத்தை காட்டிலும் இங்கேயே ஆச்சரியமாக ஆனந்தம் இருக்கு என்பதாக அவர்கள் சொல்வதற்கெல்லாம் மூலமாக இருக்கு. இது இந்த ஆழ்வார் எப்படி கேட்கிறவர்? இங்கே தெரிந்தேற்கு இழுக்குற்றங்க, இங்கே என்ன குறை? ஏதோ குறை இருக்கா மாதிரி சொல்றங்களே, இங்கே இருக்கவாளுக்கு என்ன குறை இருக்க முடியும் அப்படிங்கிற. இரு மாநிலம் உண்ணுண்டு விழுந்த, இரு மாநிலம் இருநாளே விஸ்தீர்ணம் அர்த்தம், மானாலும் பெருசு அப்படின்னு அர்த்தம். இந்த மா அப்படின்னா பெருமை படைத்தன்னு அர்த்தம் வச்சுக்கணும். இங்க ரொம்ப பெருசா இருக்கு இந்த லோகம், பெருமை படைத்ததாக இருக்கு. இந்த லோகத்துல என்ன பெருமை அப்படின்னா, இதான் இங்கே தெரிந்தேற்கு இழுக்குற்றன்னு இந்த லோகத்தினுடைய பெருமை தான் சொல்றேன். ஸ்ரீவைகுண்ட லோகம்தான் ரொம்ப பெருமை படைத்த நிலம் நினைக்க வேண்டாம். இங்கேயே பகவான் இருக்கிறபடினாலே இதுவும் பெருமை படைத்த நிலம்தாங்கிறத காமிக்கிறதுக்காக இரு மாநிலம் முன்னு உண்டு உமிழ்ந்த, முன்காலத்திலே பிரளய காலத்திலே உண்டு உமிழ்ந்த எம்பெருமான் பிரளய காலத்திலே உண்டு சிருஷ்டி காலத்திலே அதை உமிழ்ந்து ஜகத்துக்கு சர்வ பிரகாரத்திலும் காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய செங்கோலத்த பவளவாய் செந்தாமரைக்கண் என்னம்மான். செங்கோலத்த சிவந்த கோலத்தான அழகான சிவந்த கோலம், சிவந்ததான அழகான பவளவாய் திருப்பவள செவ்வாய் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த என்னதான் எம்பெருமான் முன்னு உண்டு உமிழ்ந்து எல்லாம் பண்ணாலும், மறுபடியும் பிரளயம் வந்தாலும், மறுபடியும் சிருஷ்டி வந்தாலும், என்ன ஆனாலும் ஆசிரியர்களுக்குன்னு எம்பெருமான் தன்னுடைய திவ்ய ரூபத்தை காட்டி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது இதுல இருக்கு. பிரளயார்ணவத்திலே தன்னிலாலும் விட உண்ணாதபடியே மனோகரமான திருவாதரம் அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். பிரளயத்துல போய் தள்ளினா கூட எம்பெருமானுடைய திருவாதரம் மறக்காதான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அழகான திருவதம் செங்கோலத்த பவளவாய் செந்தாமரை கண் அப்படின்னு அந்த திருப்பவளை செவ்வாய்க்கு ஈடு கொடுத்து அதனோட போட்டி போடுகிற மாதிரி அழகு செந்தாமரை கண் அப்படிங்கிறதுக்கு இருக்கு. இந்த ரெண்டுல எதுக்கு அழகு அதிகம் அப்படின்னு பெரிய போட்டியே நடத்தணும். செங்கோலத்த பவளவாய் செந்தாமரை கண் என்னம்மான், என்னை ஆட்படுத்தி கொண்ட சுவாமி இந்த ஆச்சரியமான திவ்ய ரூபத்தை காட்டி செங்கோலத்த பவளவாயும் செந்தாமரை கண்களையும் ஆட்டி என்னை அடிமை கொண்டருளின எம்பெருமான் பொங்கேழ் புகழ்கள் வாயவாய். கரணத்திரைத்தையும் சொல்ற எம்பெருமானுக்கு கரணத்திரையும் கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம் பண்றதுக்கு கரணத்திரைத்தையும் அவனே கொடுத்துட்டான். அப்ப கைங்கரியம் பண்ண போறோம். பெருமாள் அர்ச்சாவதாரத்துல இங்க ஏழு இருக்கான். இப்ப என்ன குறை? ஸ்ரீவைகுண்ட லோகத்தை போனா பெருமாள் இருக்கார், இங்க பெருமாள் இல்லைங்கிறது கிடையாது. அர்ச்சாவதாரத்துல பெருமாள் ஏழு இருக்க செங்கோலத்த பவளவாய் செந்தாமரை கண் என் அம்மா அப்படின்னு நமக்கேயாக எனக்கே அருள் செய்வான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி எனக்கே அருள் செய்து அருள் செய்வானாக எம்பெருமான் இங்கேயே இருந்துருக்கு. இல்ல அங்க ஸ்ரீவைகுண்டத்துல நல்லா கைங்கரியம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இங்க கிடையாதுன்னா அப்படியும் கிடையாது. கை காலு எல்லாம் இருக்கும் இல்லையா, மனசு இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆச்சரியமா கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாமே, புஷ்பங்கள் இருக்கு பண்ணிருக்கோம். என்ன குறை இங்க? கைங்கரியம் பண்ணுவதற்கு சரீரம் மனசெல்லாம் இல்லைங்கிற குறையா, இல்ல புஷ்பங்கள்லாம் இல்லைங்கிறது குறையா, இல்ல பெருமாள் இல்லைங்கிறது குறையா, என்ன இல்லை இங்க? எல்லாம் பெருமாள் கொடுத்துருக்கானோ இல்லையோ, எல்லாம் இருக்கேன். இப்போ பொங்கேழ் புகழ்கள் வாயவாய், எம்பெருமானுடைய புகழ்கள் இருக்கே பொங்கு எழு பொங்கி எழுகின்றன அப்படிங்கிற பொங்கி எழக்கூடிய எம்பெருமானுக்கு மேல பொங்கி எழுகின்றன ஒரு சமுத்திரம் மாதிரி. அது தயாசதயத்துல சொல்ற அந்த ஸ்லோகத்தை எடுக்கிற இங்க சுவாமி சாட்சா சுவாமி எடுக்கிற. அகு உபாரைஹி ஏகோதக சமய வைதண்டிக ஜவைஹி அனிர்வாப்பியாம் க்ஷிப்ரம் க்ஷபயிதும் அவித்யா க்ஷபடவாம் கிருபே த்வம் தத்தாதிருக் பிரதம வருஷ பிருத்வீதரபதி ஸ்வரூப த்வைகுண்ய த்விகுண நிஜபிந்து பிரபவசி அப்படின்னு பெரிய சமுத்திரம்.
அந்த சமுத்திரத்த நடுவில் படவ அக்னி அப்படின்னு ஒண்ணு இருக்கான். அந்த அக்னி இருக்கிறபடினால்தான் சமுத்திரம் ஒரு கட்டு கடங்கி இருக்கான், கட்ட கட்டு கடங்கி இருக்கு. அந்த சமுத்திரம் உலகம் மொத்தத்தையும் அழிச்சிடும். சமுத்திரத்துக்குள்ள இருக்க அந்த படவ அக்னிங்கிறது அந்த ஜலத்துக்குள்ள இழுத்துட்டு இருக்கு அது, அதனால சமுத்திரம் கட்டுக்குள்ள இருக்கு. இந்த தயா சமுத்திரம்ங்கிறது ஒரு கொள்ளியோ, அதுவும் அப்படிதான் விட்டார். நம்ம எல்லாம் ஏதோ இந்த சமுத்திரம் தான் பார்த்திருக்கோம், உண்மையில இந்த சமுத்திரம் மாதிரி எல்லாம் கிடையாது. தயா சமுத்திரம் காரு அகு உபாதைஹி ஏகோதக சமய வைத்தண்டி கஜவைஹி, எல்லாம் தயா சமுத்திரம் தயா சாகரம் சொல்றாளே. இப்ப நாம பாக்குற சாகரம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்க வேண்டாம், அது அப்படி இல்லாது பிரளய சாகரம் மாதிரி. அது மொத்த பிரளய காலத்துல சகலத்தையும் சகல லோகங்களையும் மூடி இருக்கக்கூடிய பிரளய சாகரம் இருக்கும். பிரளய சமுத்திரம் பூமினே ஒண்ணு கண்ணுக்கு தெரியாத முடி அந்த சாகரம் கொள்ளியோ, அதுதான் இப்ப தயா சாகரம்னா. அந்த சாகரத்தை தான் உதாரணமா எடுத்துக்கணும். அதுல கதையே தெரியாது. அனிர் வாப்பியாம் க்ஷிப்ரம் க்ஷபயிதும் அவித்யா க்யபடவாம் அப்படின்னு சொல்ற கிருபேத்வம். இப்போ எம்பெருமான் ஸ்வரூப த்வைகுண்ய த்விகுண நிஜபிந்து பிரபவசி அப்படின்னு எம்பெருமானையும் தாண்டி எம்பெருமானுடைய வைபவம்னு எடுத்தான்னா இந்த தயவனுடைய வைபவத்துல ஒரு பிந்து ஒரு துளிதான் இருக்கும். இப்படி எல்லாம் நிறைய சொல்லும்படியாக இப்படிப்பட்ட தயா பெருமானுடைய வைபவம்னா ஒண்ணும் கிடையாது, தயா வைபவத்தை பார்க்கப்பா. அப்படி பொங்கி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் பொங்கே புகழ்கள் வாயவாய் என் வாயிலே இருக்கு. வாய்வாய்னா வாயிலே இருப்பவையாய் புலன்கொள் வடிவு என் மனத்ததாய். மனசுல எம்பெருமானுடைய திருமேனி புலன்கொள்னா இந்திரியத்தை, புலன்னா இந்திரியங்களை, கொள்னா ஏற்றுக்கொள்கிறதா அப்ப ஆகர்ஷிக்கிறது. இந்திரியங்களை எல்லாம் அப்படியே ஆகர்ஷித்துக் கொண்டிருக்கேன், என்னுடைய கண்ணையும் என்னுடைய மனசையும் அப்படியே ஆகர்ஷித்துக் கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய வடிவழகு என் மனத்ததாய். மனசுல அப்படியே இருக்கு. அங்கே மலர்கள் கையவாய் அப்படின்னு அங்கு ஏய், ஏய்னா ஏய் இந்த அதான் அனுரூபமான பொருத்தமான, எதுக்கு பொருத்தமான, அந்த திருமேனிக்கு பொருத்தமான மலர்கள். எம்பெருமானுடைய திருமேனிக்கு ஏற்றதான மலர்கள் என் கையவாய் அப்படின்னு வழிபட்டு ஓட. இப்படியெல்லாம் எம்பெருமானுக்கு நான் கைங்கரை மன்னிண்டு ஓட அப்படின்னா இப்படியே நான் ஓடி இருக்கேன் காலமெல்லாம் இப்படியே ஓடணும். அதாவது உத்தரோத்தரம் அபிவிருத்தமானம் சொல்ற இதோ கைங்கரியம் மட்டு மந்தமா உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்த 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 கைங்கரியத்துக்கு மேல 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 வாய்ப்பு கொடுத்து கொண்டு வேகமாக அடுத்தடுத்த கைங்கரியம் பண்றேன். ஆஜா கைங்கரியங்கள், அனுஜா கைங்கரியங்கள், ஆத்தல் பண்ற கைங்கரியம், கோயில பண்ற கைங்கரியம், காலக்ஷேப கைங்கரியம் சொல்லிட்டு கைங்கரியமே ஓட்டம் வழிபட்டு எல்லாத்துக்கும் தான் ஓடுறோம். நோக்கத்துல எதுக்கு ஓடலை எல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஆவிசம் போறதுக்கும் அதுக்கும் ஓட வேண்டியதா தான் இருக்கு. இப்ப கைங்கரியம் பண்றதுக்கே ஒரு ஓட்டமா இருந்தா வழிபட்டு ஓட. மந்தே பூதமல்லாதே உத்தரோத்தரம் அதிகமாக நடக்கும்படியாக மேல மேல கைங்கரியம் நடக்கும்படியாக அருளிலே எம்பெருமான் அருள் செய்தானால் அப்பொழுது இங்கே தெரிந்தேற்கு இழுக்குற்றான் அப்படின்னு. அதாவது என்ன தாத்பரியம் கேட்டான், பாகவத கைங்கரிய ரச வர்த்தகமான பகவத் அனுபவத்தை இங்கேயே பெறலாம். கேள்வி கேட்டேன்னா பகவத கைங்கரியத்துக்கு வர்த்தகம், அதை வளர்ப்பது பகவத் கைங்கரியம் தானே, பகவத் அனுபவம் தானே, அது சேவை குண்டத்திலானே கிடைக்கும்னா கிடையவே கிடையாது. இங்கே தெரிந்திருக்கு, இங்கேயும் தாராளமாக கிடைக்கும், எந்த குறையும் இல்லாமல் கிடைக்கும். கரணத்திரயங்களாலும் நாம் எம்பெருமானை அனுபவிக்கலாம். பெருமாள் இங்கே எழுந்தருளி இருக்கிறான், ஒரு குறவும் இல்லை. அவனுடைய திவ்ய ரூபத்தை அழகா இந்த பாசுரத்திலே பொங்கே புகழ்கள் வாயவாய் புலன்கள் வடிவு என் மனத்துதாயினே, வாயில பகவானை பற்றியான ஒரு திவ்ய ஸ்தோத்திரம், மனசுல எம்பெருமானுடைய திருமேனி, கையில புஷ்பம் அப்படின்னு ஒண்ணு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாமளே நினைச்சிட்டு பார்க்கலாம், அப்படி இருந்தா இவ்வளவு நல்லா இருக்கும். வேற எதுவுமே இல்லை நமக்கு. மனசுல பெருமானுடைய திருமேனி அழகு இருக்கு, கையில நிறைய புஷ்பம் இருக்கு, வாயில எம்பெருமானுடைய ஸ்தோத்திரம் இருக்கு, அப்படியே உட்காந்து சமர்ப்பிச்சிருந்தோம்னா அது ஆனந்தம். அது அப்படியே இருக்கும்போது என்ன குறை, இதுதான் பாகவத அனுபவத்துக்கு வர்த்தகமாக இருக்கு. ஏன்னு கேட்டா பாகவதர்கள் எல்லாரும் இதான் பண்ணிட்டு இருக்கான். அதையும் சொல்ற பாகவதர்கள் எல்லாரும் நடக்கிற சன்மார்க்கம் அப்படின்னு வழிபட்டோட வழினா அந்த வழியிலே போகன்னு அர்த்தம். எந்த வழினா பாகவத மார்க்கம் இருக்க, பாகவத மார்க்கம் இதுதான். பொங்கல் புகழ்கள் வாய்வாய் புலன்கள் வடிவன் மனத்ததா எங்கே மலர்கள் கையவாய் அப்படின்னு இதான் பாகவதர்கள் தான் இதுதான் பண்ணிட்டு இருக்கா, அதே வழியில நானும் போயிட்டு இருக்கேன். அப்படியே இருக்கும்போது என்ன குறவு எனக்கு அப்படின்னாரு.
இங்கே திரிந்தேற்கு இழுக்குற்றன் இருமாநிலம் உண்ணுண்டு விழுந்தா செங்கோலத்தபவளவாய் செந்தாமரை கண் என்னம்மான் பொங்கேழ் புகழ்கொள் வாயவாய் புலன்கொள் வடிவன் மனத்ததாய் அங்கே மலர்கள் செய்யவாய் வழிபட்டோட அருளிலே அப்படின்னு அருள் செய்தால் என்ன குறை? அவ்வடிவம் இங்கே கிடைக்குமாகில் இங்கே வர்த்தித்தால் சேதமென் என்கிறான் ஒரே வரையில் சொல்றார். அவ்வடிவம் அந்த எம்பெருமானுடைய திவ்ய ரூபம் ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய திவ்ய ரூபம் இங்கேயே கிடைக்குமானால் கைங்கரியம் இங்கேயே கிடைக்குமானால் அப்போ இங்கேயே பாகவத கைங்கரியத்துக்கு வர்த்தகமான பகவத் கைங்கரியம் கிடைக்குமே, ஒன்றும் குறைவில்லையேன்ட்டார். வழிபட்டோடவருள் பெற்று மாயன் கோலமலரடிக்கு சுழிபற்றோடும் சுடற்சோதி வெள்ளத்து இன்புற்றிருந்தாலும் இடிபட்டோடும் உடலினில் பிறந்து தன் சீர் யான் கற்று மொழிபட்டோடும் கவி அமுதம் நுகர்ச்சி உருமோ முழுதுமே. அடுத்து ஒரு கேள்வி, இந்த கேள்வியும் நல்ல கேள்வி, இது நம்ம மனசுலயே வந்திருக்கும். ஆனா இதுக்கு பதில் ஒண்ணு சொல்ற, அது ஆழ்வார் தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பதில் ஒண்ணு, கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, சுவாமி ஸ்ரீவைகுண்ட லோகத்திலையும் பகவத் அனுபவம் இருக்கு, இங்கே தெரிந்தேற்கு இழுக்குற்றன் இங்கேயும் பகவத் அனுபவம் இருக்கு, இங்கேயும் பகவான் இருக்கார், இங்கேயும் கரணத்திரயங்கள் இருக்கு, இங்கேயும் புஷ்ப பலாதிகள் எல்லாம் இருக்கு, ஆச்சரியமான பெருமாளுடைய திருமேனி மனசுல இருக்கிறதுக்காக இருக்கு, ஸ்ரீவைகுண்டத்துலாம் அழகா இருக்க பெருமாள் அப்படிங்கிறது கிடையாது, இங்கேயும் இன்னும் அதை காட்டிலும் இங்க அழகா இருக்கான்னு கூட சொல்லலாம், ஸ்ரீவைகுண்ட லோகத்தை காட்டிலும் இங்கே பெருமாள் எழில் கொள் சோதி அப்படின்னு சொல்றார் நம்மாழ்வார் திருமலையில இருக்கக்கூடிய பெருமானை சொல்லச்ச, இது எழில் கொள் சோதி அப்படிங்கிறார். அந்த மாதிரி அதை காட்டிலும் இங்கே இன்னும் ஆச்சரியமாக இருக்கலாம், ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்க பெருமாள் சோதி, இங்கே இருக்கிற பெருமாள் எழில் கொள் சோதி அப்படின்னு இருக்க திருவேங்கடத்துவா இருக்கட்டும். ஆனாலும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, கஷ்டம். என்ன கேட்டா, என்ன இருந்தாலும் சம்சார லோகத்திலே இருக்கும் போது பிரகிருதி சம்சர்க்கத்தினாலே வரக்கூடிய தாபங்கள் இங்க உண்டு, இதெல்லாம் பகவத் அனுபவத்துக்கு பிரதிபந்தகங்கள் தடைகள். ஸ்ரீவேந்திர லோகத்தில் அது கிடையாது, கர்ம கிடையாது, கர்ம கிடையாது, பிரகிருதி சம்பந்தம் கிடையாது, அதனாலே வரக்கூடிய சுகதுக்கங்கள் கிடையாது. அப்படி பகவத் அனுபவம் அப்படிங்கிறது எங்க, கர்மத்துக்கு வசப்பட்டு இருக்கக்கூடிய ஜீவாத்மா இங்கே இருந்துட்டு பிரகிருதி சம்பந்தத்தை பெற்று, பிரகிருதி சம்பந்தத்தினாலே வரக்கூடிய சாபங்கள் எல்லாம் உண்டு இல்லையோ, இதெல்லாம் பகவத் அனுபவத்துக்கு தடை ஆயிற்று. தடையோட தானே இங்க பகவத் அனுபவம் வரும், பிரதிபந்தகம் தானே இங்க இருக்கு நிறைய. இந்த தடை இல்லாமல் பகவத் அனுபவங்கிறது ஸ்ரீவைகுண்ட லோகத்துல வருமே, இது இந்த இடத்துல அது கிடையாதே அப்படின்னு ஒரு கேள்வி, ஆச்சரியமான ஒரு கேள்வி தான் அது. இந்த கேள்வி கட்டாயம் எல்லாருக்கும் வரும், அதைத்தான் இங்க கேட்கிறார். விரோதி ரூப சம்சார மார்க்க பரிவர்த்திகளான ஆத்மாக்களுக்கு பாகவத சேஷத்துவ வர்த்தக பகவத் அனுபவ பிரீதி சித்திக்குமோ என்னில். பகவத் அனுபவ பிரீத்திங்கிறது பாகவத அனுபவத்துக்கு வர்த்தகமாக போஷகமாக பகவத் அனுபவம் இருக்குங்கிறது வாஸ்தவம். ஆனா அது இங்க வராத, இங்க விரோதி, அந்த பகவத் அனுபவத்துக்கு விரோதி இங்க நிறைய இருக்கு, கர்மங்கள் பிரகிருதி சம்சர்க்கம் இதெல்லாம் விரோதி ரூப சம்சார மார்க்க பரிவர், சம்சார மார்க்கத்துல நாம் இருந்துட்டு இருக்கோம், இங்கதானே சுத்தின்னு இருக்கோம், அது அங்கு கிடையாதே. அதனால பாகவத சேஷத்துவத்தை வளர்க்கக்கூடிய பகவத் அனுபவம் அப்படிங்கிறது இங்கே பூர்ணமாக கிடைக்க முடியாது, ஸ்ரீவைகுண்டத்துலானே பூர்ணமாக கிடைக்கும், அதோடு கூட வர்றது தானே உத்கிருஷ்டமா இருக்கும். அப்படி இருந்துச்சு அதை வேண்டாத ஆழ்வார் வந்து, நான் இங்கேயே இவர்கள் இங்கே தெரியவே சினிமா மனுஷரா என்ன யாண்டார் இங்கே தெரியவே ஸ்ரீவைகுண்டத்துக்குமே வேண்டாங்கிறாரு, இது எப்படி அப்படின்னு கேட்கிறார், இது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேள்வி வரும். அதற்கு வாசுரம் இப்போ, வழிபட்டோடவருள் பெற்று மாயன் கோலமலரடிக்கு சுழிபட்டோடும் சுடற்சோதி வெள்ளத்து இன்புற்றிருந்தாலும் இடிபட்டோடும் உடலினில் பிறந்து தன் சீர் யான் கற்று மொழிபட்டோடும் கவி அமுதம் நுகர்ச்சி உருமோ முழுதுமே. வாஸ்தவன்தான் இங்கே பிரகதி சம்பந்தம் இருக்கு, தடை இருக்கு, ஆனால் இந்த தடையை போக்கி எம்பெருமானுடைய அனுபவத்தை பகவத் அனுபவத்தை
நமக்கு குறைவு இல்லாமல் கொடுப்பதற்கு ஒண்ணு இருக்கு, அதுதான் திருவாய்மொழின்னு விட்டார். இங்க திருவாய்மொழி இருக்கே, என்னதான் தடை இருந்தாலும் இங்கே திருவாய்மொழியை சொல்லிக்கொண்டு, திருவாய்மொழியை பாராயணம் பண்ணிக்கொண்டு, திருவாய்மொழியை சொல்லிக் கொடுத்து கொண்டு, திருவாய்மொழியை காலக்ஷேபம் பண்ணிக்கொண்டு இங்கே பெறக்கூடிய பகவத் அனுபவம் அப்படிங்கிறது அது ஒரு தனிதான். அதான் பிள்ளான் சாதிக்கிறார். இங்க அந்த சம்சார நிவர்த்தி பூர்வக பகவத் அனுபவ பிரீத்தி தான் இங்கே திருவாய்மொழியை கொண்டு எம்பெருமானை அனுபவித்தால் வரும் பிரீதிக்கு போருமோ, சம்சாரம் மொத்தத்தையும் கழிச்சுட்டு, பாபங்கள் எல்லாம் மொத்தத்தையும் கழிச்சுட்டு சீதை கொண்ட லோகத்துக்கு போய் எம்பெருமானை அனுபவிக்கிறவன், அந்த அனுபவமானது இங்கே திருவாய்மொழியை கொண்டு இந்த லோகத்திலே கோஷ்டியாக சொல்லிக்கொண்டு திருவாய்மொழியை கொண்டு எம்பெருமானை அனுபவிக்கிற இந்த அனுபவத்துக்கு சமமாக இருக்குமா அப்படிங்கிறார், இருக்குமோ அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட அனுபவம் இங்க இருக்கு ஆழ்வார்க்கு, ஆழ்வார்க்கு இருக்கு, நமக்கும் கொடுக்கற ஆழ்வார். எப்படியானால் எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம்னு ஸ்ரீமத் ராமாயண அனுபவத்திலே மூழ்கியிருந்த திருவடியானவர் எம்பெருமான் சேவை கொண்ட லோகத்துக்கு கூட்டாலே அதுவே வேண்டாம் விட்டார். ஏன்னா இங்கே ஸ்ரீமத் ராமாயண அனுபவம் இருக்கும்போது சீவை கொண்ட லோகத்துல இந்த ஸ்ரீமத் ராமாயண அனுபவம் மூலம் எம்பெருமான அனுபவிப்பு இது கிடைக்குமா அப்படிங்கிறார். அந்த மாதிரியாக ஆழ்வார் இந்த திருவாய்மொழி அனுபவமாக இங்கே கிடைக்கிறது, இது அங்க கிடைக்குமா? அப்ப இங்க என்னதான் தடை என்ன இருந்தாலும் அந்த தடையெல்லாம் போக்குறதுக்காக திருவாய்மொழி இருக்கு. இதை உத்தேஜகம்னு சொல்லுவோம் சாஸ்திரத்துல. உத்தேஜகம்னா தடைக்கு தடைன்னு அர்த்தம். ஒரு தடையா ஒண்ணு வந்ததுன்னா அதுக்கு தடையே இன்னொன்னு வந்துட்டு வச்சுக்கோங்க, அப்ப அதுக்கு உத்தேஜகம் பெயர். அப்ப என்ன ஆகுதுன்னா இன்னும் நன்னா இருக்கும், இது அந்த காரியம் நன்னா நடக்கும். அந்த மாதிரியாக இங்கே கர்ம சம்பந்தமும் பிரகிருதி சம்பந்தமும் பகவத் அனுபவத்துக்கு தடையாக இருந்தாலும் அந்த திருவாய்மொழி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பொழுது அது அந்த தடையை போக்கி பகவத் அனுபவத்தை நமக்கு பூர்ணமாக கொடுக்கக்கூடிய நிலையிலே அது இருந்தென்று கேச்ச ஆழ்வார் சொல்றார், இந்த திருவாய்மொழியை சொல்லிக்கொண்டு இங்கே திருவாய்மொழியை கொண்டு எம்பெருமானை அனுபவித்தால் வரும் பிரீத்திக்கு போர்மோ, இந்த பிரீத்திக்கு சமமாக அது ஆகுமா அப்படின்னு கேட்ட. இந்த பாசுரத்தை மொழிபட்டோடும் கவி அமுதம் நுகர்ச்சி உருமம் முழுதுமே, முழுதுமே நான் மொத்த அனுபவம் வரட்டும், பரிபூர்ண பிரம்ம அனுபவம் வரட்டும் அங்க. ஆனால் இங்க வந்து மொழிபட்டோடும் கவி அமுதம் அப்படின்னு, மொழிபட்டுனா சீசுக்திகளை நான் பட்டு ஈடுபட்டு அதை வாய்க்க பெற்று ஓடும் கவி அமுதம், மேலே மேலே நான் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய கவி, அந்த கவி அமுதம் மொழிதான் திருவாய்மொழி வச்சுப்போம். அந்த கவி அமுதம் இருக்கே அந்த அமிர்தம் அப்படிங்கிறது, இந்த அமிர்தத்தினுடைய நுகர்ச்சி அனுபவமானது உருமோ, இந்த அனுபவத்துக்கு சேருமோ அது, அதுனா எது அப்படின்னு கேட்டா அந்த சீவை கொண்ட அனுபவம். அதை சொல்லும் போது சுழிப்பட்டோடும் சுடற்சோதி வெள்ளத்து இன்புற்று இருந்தாலும் அப்படின்னு சொல்ற, சுரூப பிராப்தமான கைங்கரியத்தை பண்ணி கொண்டு சீவை கொண்ட லோகத்திலே சுடற்சோதி வெள்ளத்திலே ஆனந்தமாக இன்புற்று இருந்தாலும் இந்த திருவாய்மொழியை கொண்டு எம்பெருமானை அனுபவிப்பதற்கு ஈடாகுமா அப்படின்னு தாற்பயம். வழிபட்டோட அருள் பெற்று மாயன் கோலமலரடி கீழ், முதல்ல முதல் ரெண்டு வரியில சீவை கொண்ட லோகத்து அனுபவத்தை சொல்ற, மூணாவது வரியில இந்த லோகத்திலே நான் வந்து இருந்தாலும், நாலாவது வரியில அந்த திருவாய்மொழி அனுபவம் இருக்கு அதுக்கு சமமாக அது ஆகாதுன்னு சொல்றேன். சிவி இந்த லோக அனுபவத்தை பார்க்கும்போது வழிபட்டோட வருள் பெற்று மாயன் கோலம் அடரடிக்கு சுழிபட்டோடும் சுடற்சோதி வெள்ளத்து இன்புற்றிருந்தாலும் அப்படின்னு, அதான் எம்பெருமானை வழிபட்டு சொரூப பிராப்தமான கைங்கரியத்தை பெற்று ஓட அருள் பெற்று, ஓட அப்படின்னா நிரந்தரமாக உத்தராவதி இல்லாமல் ஒரு எல்லை இல்லாமல் எம்பெருமானை வழிபடும்படியான ஒரு அருள் பெற்று எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று மாயன் கோல மலரடிக்கு, ஆச்சரியமான எம்பெருமானுடைய கோலம் அழகான புஷ்பம் போன்ற எம்பெருமானுடைய திருவடி கீழே சுழிபட்டோடும் சுடற்சோதி வெள்ளத்து அப்படி இரு, சுழிபட்டோடும்னா அங்கிருந்து வெளியில வர முடியாது. எப்படி ஆனால் நதியில சுழல்ல மாட்டின்தான் வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ளேயேதான் வெளியில வர முடியாது. அந்த மாதிரி சீதை குண்ட லோகத்தை விட்டு வெளில வர முடியாமல், பகவத் அனுபவத்தை விட்டு வெளில வர முடியாமல் அந்த பகவத் அனுபவத்திலேயே சுத்தின்று இருக்கும்படியாக இருக்கக்கூடிய சுடற்சோதி வெள்ளத்து இன்புற்றிருந்தாலும்,
சுடர் ஜோதிங்கிறபடினாலே பிரகாசிக்கக்கூடிய பரமபதம் அப்படின்னு அர்த்தம். அந்த சுடர்ச்சோதி வெள்ளத்து இன்புற்றிருந்தாலும்ங்கிறபடியான பரிபூர்ண பிரம்ம அனுபவ ஆனந்த பரிதன் ஆனாலும் அப்படின்னு அர்த்தம். அத்தனை சிரேஷ்டமான பரிபூர்ண பிரம்ம அனுபவத்திலே மூழ்கி இருந்தாலும், அதை விட்டு வெளியே வர முடியாதபடி அப்படியே இருந்தாலும், இப்ப இங்க எப்படி இருக்குன்னு கேட்டா, இடிபட்டோடும் உடலினில் பிறந்து, இந்த உடல் இருக்குள் ரொம்ப இடிபட்டு ஓடும் உடல் இது, அதாவது ரொம்ப இழிமை, ரொம்ப ரொம்ப மோசமானது அப்படிங்கிற பார்த்தால சரீரம் தான் வந்து நிற்கும், மோசத்துக்கெல்லாம் மோசமானது, அதாவது ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கறதுல ஒரு எல்லை நிலம் இல்லாமல் இருப்பது சீவை கொண்ட லோகம், ரொம்ப தாழ்ந்தது அப்படிங்கிற ஒரு எல்லை நிலமாக இருக்கக்கூடியது இந்த சரீரம். ஏன்னா கர்மத்தினாலே வந்த சரீரம் இதுதான் நமக்கு எல்லா சுகமோ துக்கமோ எல்லாத்தையும் கொடுக்கறது இதுதான். அதனால நிகிருஷ்டத்துக்கு ஒரு அவதியின்றியே ஓடும்னு சொல்லிருக்காரு சாக்ஷாத் சுவாமி. இது எந்த அளவு மோசமானது அப்படின்னு சொல்ல முடியாதபடி அந்த அளவு நீசமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம், அதான் இடிபட்டு ஓடும் அப்படின்னு சொல்ற. அதாவது இடிபட்டுன்னா மோசமாக இருந்து இருந்து அப்படியே மோசமாகவே இருந்துட்டு இருக்கு, இன்னொன்னு மேல மோசமாகவே இருந்துட்டு இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே கிடையாது கூட அத்தனை மோசமாக இருந்துட்டு இருக்கு. சரீரம் தான், சரீரம் மோசமானதுன்னு இப்ப சொல்றோம், 50 வயசுல சரீரம் மோசமானதுன்னா 60 வயசுல சரியா இருந்தா என்ன, அது இன்னும் மோசமாயிருக்குது. இல்ல 70 வயசுல சரியா இருந்தாலும் இன்னும் மோசமா தான் ஆயிட்டு இருக்கு, மேல மேல மோசமாயிட்டு கேட்ட வர அது சரியாயிடுறதுங்கிறது கிடையாது. அதான் இடிபட்டு ஓடும் உடல் அப்படின்னு, இனிமையிலே பட்டு பட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறதே தவிர நின்றுட்டு உள்ளதான் அப்படிங்கிறது கிடையாது. கடைசியில 70 80 ஆச்சான்னா எந்த அளவு மோசமாக முடியுமோ அந்த அளவு மோசமாகி நமக்கு துக்கத்தையே கொடுத்து அதை வச்சு படாபாடு பட்டு இருக்கும், அந்த சரீரத்தை விடணும்னாலும் விட முடியாதுங்கிற நிலையை வந்துடும். அப்படிப்பட்ட உடனில் யான் பிறந்து தன் சீர் யான் கற்று அப்படின்னு, அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை கற்று, அதாவது திருவாய்மொழி பாடறன்னா முதல்ல விஷயம் தெரியணும் மூலியம், அதனால கல்யாண குணங்களை அபியசித்து கல்யாண குணங்களை அனுபவித்துன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த எம்பெருமானுடைய கல்யாண குண அனுபவத்தோட கூட அப்படியே மொழிபட்டு ஓடும் கலீலமுதம், மொழிபட்டு எம்பெருமானுடைய சீசுக்திகளை பெற்று ஓடும் கவியமதம், அப்படியே அந்தாதியாக அடுத்தடுத்து அடுத்தடுத்து வேலை மேலையாக அப்படியே ஓடக்கூடிய கவி அமுதம் நுகர்ச்சி இருக்கே திருவாய்மொழி அனுபவங்கிறது, அது உருமும், இதுக்கு சமமாக அது ஆகுமா, அது அது இதை உருமோ அப்படின்னு இதை கேட்டு நுகர்ச்சி உருமோ முழுதுமே, இந்த முழுதுமேங்கிற முன்னாடி சேர்த்துக்கணும், சுடிபட்டோடம் சுடர்ச்சோதி வெள்ளத்து இன்புற்று இருந்தாலும் அப்படின்னு கொள்ளியோ. அப்போ வந்து அதுல இந்த முழுதுமே அப்படிங்கறது சேர்த்து பரிபூர்ண பிரம்மானுபவம் எல்லாம் சேர்த்து மொத்தமாக சேர்த்து வாய்த்தாலுமே இன்னும் வேணும்னா அந்த ஐஸ்வர்யம் முன்னாடி சொன்ன ஐஸ்வர்யம் அது இது கைவல்யம் இந்த மோட்சம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம், மொத்தம் எல்லாம் சேர்த்து வச்சா கூட இந்த திருவாய்மொழி அனுபவத்துக்கு ஈடாகுமா அப்படின்னு அர்த்தம் சொல்றது உண்டு. முழுதுமேனா மொத்தமுமே, சீவை குண்டத்துல இருந்தாலும் இன்னும் மொத்தமே இருந்தாலும் இன்னும் ஐஸ்வர்யம் இருந்தாலும் கைவல்யம் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் இந்த இடிபட்டோடும் உடலில் பிறந்து தன்சீர் யான் கற்று மொழிபட்டோடும் கவியமுதம் நுகர்ச்சி உருமும், இதுக்கு சமமாக இதற்கு ஏற்றதாக அது ஆகுமா அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது திருவாய்மொழியை கொண்டு எம்பெருமானை அனுபவித்தால் வரும் பிரீத்தி, அந்த பிரீத்திக்கு போகுமோங்கிற, இதுல ஒரு பிரீத்தி இருக்கான், ஒரு ஆசை ஒண்ணு இருக்கு, அதனாலே வரக்கூடிய சந்தோஷம் ஒரு திருப்தி, இதற்கு சமமாக அது ஆகுமா அப்படிங்க. இங்க பிள்ளான் சாதிக்கும் போது திருவாய்மொழியை கொண்டு எம்பெருமானை அனுபவித்தால் அப்படின்னு சொல்ற கருள், அதனால தன்சீர் யான் கற்று அந்த அர்த்தத்தோடு கூட திருவாய்மொழி அனுபவங்கிறது அத்தனை விசேஷமாக நமக்கு பிரீதியை கொடுக்கிறது. அதனால இது இருக்கும்போது இந்த சரீரத்துல இருந்தா என்ன, இந்த சரீரத்துல எத்தனை கஷ்டம் இருந்தா என்ன, இந்த கஷ்டத்தை எல்லாம் மறக்கடிப்பதற்காக இந்த திருவாய்மொழி இருக்கும்போது இங்கே தெரிந்தேற்கு இது கொடுக்குறேன் அப்படின்னு தான் சமாதானம் சாதிக்கிறேன். இதுதான் ஆச்சரியமான சமாதானம். ஆழ்வார் தான் திருவாய்மொழியை அனுபவிக்கிற மாதிரி நம்மையும் அனுபவிக்க வைக்கிறார் இல்லையா, இதுதான் ஆச்சரியம். இங்க நம்மை கூட அனுபவிக்க வைக்கிறார் அப்படின்னா திருவாய்மொழி இத்தனை உயர்ந்ததா அப்படின்னு இந்த பாசுரத்தை பார்த்தாதான் தெரியுது, திருவாய்மொழி அனுபவங்கிறது அத்தனை சிரேஷ்டமானதா அப்படிங்கிறது இதை பார்க்கும்போதுதான் தெரியுது. ஓகே, நுகர்ச்சி உருமோ உலகின் வீடு பேரு தன் கேழில் புகர்ச்செம் முகத்தகளிரட்ட
பொன்னாழிக்கை என்னம்மான் நிகர்ச்செம்பங்கீரி விழிகள் நீண்ட அசுரர் உயிரெல்லாம் தகர்த்து உண்டுழும் புட்பாகன் பெரிய தனிமா புகழே. எல்லாத்துக்கும் மேல ஒருபடி மேல போற இந்த பாசுரத்துல ஐஸ்வர்ய அனுபவம், கைவல்ய அனுபவம், ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய பரிபூர்ண பிரம்மா அனுபவம் எல்லாம் சேர்ந்தாலுமே இந்த திருவாய்மொழி அனுபவத்துக்கு சமமாகாது. இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அனுபவத்துக்கு சமமாகாது. அப்படிப்பட்ட பகவத் அனுபவம் இங்கே கிடைக்கிறபடினாலே அந்த பகவத் அனுபவத்தோடு கூட வரக்கூடிய இந்த பாகவத அனுபவம் இருக்கையோ இது இங்கேயே கிடைக்கும் போது இதை நாம் இழக்கலாகுமா, இதற்கு சமமாக அதெல்லாம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வர, இப்ப நமக்கு தெரிஞ்சு இந்த மூணு சொல்லிட்ட, அதுக்கு மேல நாலாவது ஒண்ணு சொல்றேன். அதாவது ஐஸ்வர்ய அனுபவமும் இதுக்கு சமமாகாது, கைவல்ய அனுபவமும் சமமாகாது, பரிபூர்ண பிரம்ம அனுபவமும் சமமாகாது. நாலாவது என்ன சொல்றாருன்னா, அந்த சர்வேஸ்வரத்துவம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் இருக்கொள்ளியோ அதுவே இதுக்கு சமமாகாதுங்கிற. நம்ம இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நம்மளுடைய ஆனந்தம், ஐஸ்வர்ய அனுபவமோ கைவல்யமோ இல்ல பரிபூர்ண பிரம்மானுபவம் இதெல்லாம் நம்முடைய ஆனந்தத்தை சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும், சர்வேஸ்வரத்துவமே கிடைச்சிருந்துச்சு, ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி நியமனம் எல்லாம் பண்ணும்படியான சர்வேஸ்வரத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கொள்ளும், ஈஸ்வரனா இருக்கக்கூடிய தன்மை அது என்னன்னா நமக்கு கிடைக்காது. தீவிகண்ட லோகத்துல போனால் அனுபவம் வேணா கிடைக்கலாமே தவிர ஈஸ்வரனாக ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஈஸ்வரனாக ஆறுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜகத்தை சிருஷ்டி பண்ணுதலோ, ஜகத்தை ரக்ஷணம் பண்ணுதலோ, ஜகத்தை சம்ஹாரம் பண்ணுதலோ, ஜகத்துக்குள்ளே அந்தரியாமியாக இருத்தலோ, இதெல்லாம் தான் ஜகத்தை வழி நடத்தலோ, இதெல்லாம் கிடையாது. நம்ம வேடிக்கை வேணா பார்க்கலாம், பெருமாள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் அப்படிங்கிறது மாட்டுமே தவிர, நம்மளால அதெல்லாம் ஒண்ணும் நம்ம ஆனந்தப்படுவோம் எம்பெருமான் பண்ணுவதை பார்த்து அந்த ஆனந்தம்ங்கிறது இருக்குமே தவிர அந்த காரியங்கள்லாம் நம்ம பண்ண முடியாது. ஆனால் அதெல்லாமும் வந்தாலும் அப்படிப்பட்ட சர்வேஸ்வரத்துவம் அப்படிங்கிறது வந்தாலுமே அகில லோக பகவத் ஆனந்தம் அப்படிங்கிறது வந்தாலுமே அது கூட இந்த திருவாய்மொழியினாலே எம்பெருமானை அனுபவிப்பதற்கு சமமாகாது அப்படின்னு ஆச்சரியமா சாதிக்கிற இங்க பிள்ளானுடைய சீசுக்தி. சம்சார நிவர்த்தி பூர்வக பகவத் அனுபவ பிரீத்தியும் சுவாதீன அகில லோக பகவத் ஆனந்தமும் கூடினால்தான், ஒரு பக்கம் ஜீவனுக்கு கிடைக்கக்கூடியது சம்சார நிவர்த்தி, அந்த சம்சார நிவர்த்தியோடு கூட பகவத் அனுபவ பிரீத்தி என்ற லோகத்தில் இது ஜீவனுக்கு கிடைக்கக்கூடிய உயர்ந்தது. அடுத்து பகவானுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்தது எதுன்னு கேட்டால், சுவாதீன அகில லோக சகல லோகத்தையும் தனக்கு அதீனமாக வைத்து ஆளக்கூடிய இந்த பகவத் ஆனந்தம் அப்படிங்கிறது. இது ரெண்டும் கூட சேர்ந்து ஒதுர்த்துணிச்சு போங்க, ஒடினால்தான் திருவாய்மொழியாலே எம்பெருமானை அனுபவித்தால் உள்ள பிரீதிக்கு போருமோ என்கிறார். அதெல்லாம் கூடினாகதான் இந்த திருவாய்மொழியினாலே பகவத் பகவத் அனுபவத்துக்கு சமமாக இருக்குமா, சர்வேஸ்வரத்துவமே கொடுத்தா கூட வேண்டாம் இதுக்கு சமமாக ஆகாது அப்படின்னு சொல்லும்படியாகத்தானே இந்த அனுபவம் இருக்கு அப்படிங்கிறத இந்த பாசுரத்திலே சொல்றார். அதனால முன் பாசுரத்துல சொன்னதை இன்னும் நல்லா திருடமாக்கிக்கிறார் இந்த பாசுரத்து. சர்வேஸ்வரத்துவமும் கூட கிடைத்தால் கூட இந்த பாகவத அனுபவம் அதற்கு சமமாகாது, இந்த பாகவத அனுபவத்துக்கு வர்த்தகமாக திருவாய்மொழியை கொண்டு எம்பெருமானை அனுபவித்தல் அப்படிங்கிற பகவத் அனுபவங்கிறது இருக்கிறது அப்படின்னு இதுக்கு தாற்பயம். பாசுரத்தினுடைய அர்த்தம் பார்க்கலாம். நுகர்ச்சி உருமோ மோ உலகின் வீடு பேரு தன் கேழில் புகர்ச்செம் முகத்தகழி ரட்ட பொன்னாழிக்கை என்னம் மான் வீடு பேரு மூ உலகின் வீடு பேரு, வீடுன்னா மோட்சம், இதை விட்டுட்டு மோட்சம் இல்ல மூ உலகின் பேரு அப்படின்னா மூ உலகத்தையும் அடைதல், மூலகத்தையும் அடைதல்னா மூலகத்துக்கும் ஈஸ்வரனாக அடைதல் இருக்கும். எம்பெருமானுக்கு நமக்கு என்ன கேட்டா மூலகத்தையும் விட்டுட்டோன்னு வரும், எம்பெருமானுக்கு மூலகத்தையும் அவன் வந்து ரட்சிச்சிருக்கான் அப்படின்னு வரும். இது ரெண்டுமே சேர்ந்தா கூட வீடும் மூலகத்தின் பேரு அப்படின்னும் இது ரெண்டுமே சேர்த்தா கூட இந்த திருவாமொழி அனுபவத்துக்கு ஈடாகாதுன்னு அடுத்து வருவது. தன் கேழியில் புகர் செம்முகத்த களிரட்ட பொன்னாழிக்கை என்னம்மான் அப்படின்னா, அன்னைக்கு குகழையாபீடம் அப்படிங்கிற யானை சிவந்த முகத்தோட வந்தும்போது அந்த யானையை அடித்து கொன்ற எம்பெருமான், அந்த யானையை அடித்து கொன்ற பொன் ஆழிக்கை உடைய எம்பெருமான் என் சுவாமி, அது மட்டும் இல்லாமல் அசுரர்களை சம்ஹாரம் பண்ணவன்,
அப்பொழுது நிகர் செம்பங்கி எரி விழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அக்னி போல ஜொலிக்கக்கூடிய விழிகளை உடைய நீண்ட அசுரர் உயிரெல்லாம் தகர்த்து உண்டு உழலும், அதையெல்லாம் தகர்த்து அப்படியே அவர்களை எல்லாம் அழித்து அப்படியே சஞ்சாரம் பண்ணக்கூடிய வருட வாகனத்திலே சஞ்சாரம் பண்ணக்கூடிய எம்பெருமான் அவனுடைய பெரிய தனிமா புகழே அவனுக்கே இருக்கக்கூடிய தனிய தனிப்பட்ட புகழ் இருக்கா, அந்த புகழை பற்றி சொல்லக்கூடிய திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழியின் நுகர்ச்சி இருக்கே திருவாய்மொழி அனுபவம், அந்த நுகர்ச்சி உருமோ அந்த அனுபவத்துக்கு சமமாக ஆகுமா அப்படின்னு. அதான் உருமோனா ஏற்றதாகுமோன்னு அர்த்தம். இந்த வீடு பேருங்கிறது இந்த நிகழ்ச்சி உருமும் அப்படின்னு. மோட்சமும் அங்கே இருக்கக்கூடிய பகவத் அனுபவம் தான் கூடினால் இந்த நுகர்ச்சி உருமோ, இந்த நுகர்ச்சிக்கு சமமாக இருக்குமா அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். நுகர்ச்சி உருமோ அப்படிங்கிறத கடைசியில் வச்சுக்கணும். மூ உலகின் வீடு பேரு அப்படிங்கிறச்ச கமா போட்டுக்கணும். மூ உலகத்தின் மோட்சமும் இல்ல அதையே ஈஸ்வரனாக அதையே பெறுதலோ ரெண்டும் சேர்த்தாலுமே இந்த நுகர்ச்சிக்கு ஒரு மூணு. தன் கேடில் தனக்கு சமமல்லாத எம்பெருமான் புகர்ச்செம் முகத்தகளிரட்ட பொன்னாழிக்கை என்னம்மான். புகர்னா தேஜஸ், அதாவது யானைக்கே ஒரு தேஜஸ் உண்டு. இந்த யானை செம்முகமாவே இருக்கு, தேஜஸோட கோபமும் கூடியிருக்கு, மதம் பிடிச்சிருக்கு, கோபம் கூட்டிருக்கு, எல்லாம் இருக்கக்கூடிய இந்த குவளையா பீடம் அப்படிங்கிறது. அந்த களிறு அட்ட அதை அழித்தவன் யாருன்னா பொன்னாழிக்கை என்னம்மா. யானையே ஒரு அடிபோட்டு அழிச்சான்னா அந்த கை எப்படி இருக்கும்னா அதான் பொன்னாழிக்கை அப்படின்னா. இன்னொன்னு பொண்ணுன்னா ஸ்பிருகனியமான அர்த்தம், ரொம்ப அழகான. ஆழி அப்படின்னா சக்கரம்னு அர்த்தம் இங்க எடுக்கல, மோதிரம்ங்கிற அர்த்தம் எடுத்திருக்காரு. ஆழினா மோதிரம்னு ஒரு அர்த்தம் உண்டு. பொன்னாழி எம்பெருமானுடைய திருக்கையில அழகா ஒரு மோதிரம் போட்டிருக்கானா. அந்த பொன்னாழிக்கை என்னம்மான் கோலையா பீடத்தை அடிக்கும் போது கையால ஓங்கி அடிக்கும் போது கிருஷ்ணனுடைய கையில இருக்கக்கூடிய ஒரு மோதிரம் ஒண்ணு. அந்த மோதிரத்தை பார்த்து நிறைய பேர் கொண்டாடினாலும், சில பேர் அதை பார்த்துட்டு இருப்பா, கழுத்துல என்ன போட்டுருக்காங்க, கையில என்ன போட்டுருக்காங்கன்னு அதை பார்த்துட்டு இருப்பா. அந்த மோதிரம் பிரகாசமா இருக்கா, இந்த கைக்கு ஏத்தாமது இந்த மோதிரம் அப்படின்னு இருக்கச்ச அதுல ஈடுபட்டு இருந்தாலும் சில பேர். அதான் அந்த எம்பெருமான் பொன்னாழிக்கை என்னம்மான் அப்படின்னு சொல்லிட்டு புகர் செம்முகத்தகளி ரத்த பொன்னாழிக்கை என்னம்மான் கொலையா பிடித்து அடித்த போடு இந்த கை அழகு, அந்த கை அழகுக்கு பெருமை சேர்க்கும்படியாக இருந்த பொன் ஆழி அழகு. ஆழினா அங்குலியகம் அப்படின்னு, அங்குலியக அங்களை உடைய திருக்கை அப்படின்னா எம்பெருமானுடைய திருக்கையில அழகான மோதிரத்தோட சேவிக்கணும்னா எந்த ஊர்ல சேவிக்க முடியும்னா திருவனந்தபுரத்துல சேவிக்க முடியும். மூலவர் வந்து அவருடைய திருக்கை மாத்திரம் அழகா தனியா சேவையாகும். பெரிய திருக்கைகள், பெரிய விரல்கள், அந்த விரல்கள்ல இருக்கக்கூடிய மோதிரங்கள் எல்லாம் மூலவர் திருமேனிலேயே இருக்கு. மோதிரங்கள் சமர்ப்பிச்ச சொர்ண மோதிரம் இல்ல, மூலவர் திருமேனியிலேயே அந்த மோதிரத்தோடையே பெருமாள் சேவை சாதிக்கிறார். அவர் தான் அந்த பொன்னாயிக்கை ஸ்பிருகணீயமான ரமணீயமான மோதிரங்களை உடைய எம்பெருமானுடைய திருக்கு. பொன்னாயிக்கை என்னம்மான் அப்படிப்பட்ட மோதிரத்தோடு இருக்கக்கூடிய திருக்கைகளை காட்டி என்னை வசீகரித்துக் கொண்ட எம்பெருமான் நிகர் செம்பங்கி எரிவெடிகள் நீண்ட அசுரர் உயிர் எல்லாம். அசுரரை பத்தி சொல்லும்போது நிகர்னா அவர்களுக்கே ஏற்றதாக, அசுர ஜாதிக்கே ஏற்றதாக இருக்கக்கூடிய செம்பங்கி எரிவெடிகள், அக்னி மாதிரி விழிகள் இருக்கான். செம்பங்கி அப்படின்னா தலை கேசங்கள்லாம் சிவப்பா இருந்து தொங்கிட்டு இருக்கு. அசுரர்கள்லாம் இப்ப கூட டிவி எல்லாம் நம்ம பாக்குறோம், அசுரர்கள்லாம் எப்படின்னா ரெண்டு பக்கம் முடிய தொங்க விட்டுன்னு இருப்பான், முடி இப்படியே ஜட முடி பிடிச்சு செக்கச்சுவேன்னு இருக்கும், என்ன எண்ணெயெல்லாம் ஒண்ணு இருக்காது. அதான் செம்பங்கி அப்படிங்கிறார். அப்படின்னா தொங்குகிற கேசம்னு அர்த்தம் பண்ணிருக்க, ரெண்டு பக்கம் கேசம் தொங்கின்னு இருக்கு, அதுவும் சிவப்பான கேசமா இருக்கு, கருப்பான கேசமா அழகா இல்லை. நீண்ட அசுரர் அப்படின்னா உடம்பெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு, மலை போல வரா எல்லாரும். அந்த அசுரர் உயிரெல்லாம் தகர்த்து உண்டு உழலும், இந்த உயிரை எல்லாம் தகர்த்து நாசம் செய்து உழலும், அப்படியே சஞ்சரிக்கக்கூடிய கருட வாகனத்துல ஏறி அப்படி வந்தாருன்னா அசுர யாரா எடுத்துன்னு வந்து எதிர்த்துட்டு வர்றாரோ எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணி போகக்கூடிய திருக்கைகளை உடையவர். நீண்ட அசுரர் உயிரெல்லாம் தகர்த்து உண்டு உழலும் புட்பாகன். புட்பாகன் புட்புள்னா கருத்மான், அந்த கருத்மானுடைய சுவாமி அந்த கருடனை வாகனமாக கொண்டு இப்படியாக சஞ்சாரம் பண்ணி அசுரர்களை நிரசனம் பண்றான்னு பல யுத்தத்துல வரும். தேவாசுர யுத்தத்தெல்லாம் பெருமாள் போனார் அப்படின்னு அவனுடைய பெரிய தனிமா புகழே, அவனுடைய புகழ் இருக்கே அது பெரிய புகழ், அது தனி புகழ், அது மா புகழ் என்ன வேணா சொல்லலாம். பெரிய புகழ்னா அளவில்லாத அபரிச்சின்னமான புகழ்,
அபரிச்சின்னமான கல்யாண குணங்கள், தனி புகழ்னா சமமில்லாத கல்யாண குணங்கள், அப்புறம் மா புகழ்னா பெருமை படைத்த கல்யாண குணங்கள், என்ன பெருமைனா அத்தியந்த போக்கியமாக இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள். அப்படி நேர்த்திசைய போக்கியமான அப்படின்னு அர்த்தம் சொல்லிக்கிறேன். எம்பெருமான கல்யாண குணங்கள் நமக்கு பரம போக்கியமாக இருக்கச்ச அப்படிப்பட்ட கல்யாண குணங்களுடைய நுகர்ச்சி அப்படிங்கச்ச திருவாய் மொழி மூலம் நுகர்ச்சின்னு அர்த்தம் வச்சுக்கணுங்க. அப்போ அந்த வீடு பேரு அப்படின்னா மோக்ஷானந்தம் கூட, இந்த மூவிலகின் பேருனா சர்வலோக ஐஸ்வர்ய சர்வலோக சர்வேஸ்வரப்பம் கூட இந்த நுகர்ச்சி உருமோகும், இந்த அனுபவத்துக்கு போருமோ, இந்த அனுபவத்துக்கு ஈடாகுமோ அப்படின்னு தாற்பயம். நுகர்ச்சி இருமோ மூவுலகின் வீடு பேரு தன் தேழில் புகர்ச்செம் முகத்த களிரட்ட உன்னாழிக்கை என்னம்மான் நிகர்ச்செம்பங்கி எரிவிழிகள் நீண்ட அசுரர் உயிரெல்லாம் தகர்த்து உண்டோழும் புட்பாகன் பெரிய தனிமா புகழே. பெரிய தனிமா புகழ்னு எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்வதற்காகத்தான் முன்னாடி ரெண்டு மூணு ஐதிஹியங்கள்லாம் சொல்லியிருக்க. கோழையா பீடத்தை சம்ஹாரம் பண்ணவன், அந்த சம்ஹாரம் பண்ணும்போது ஆச்சரியமான பொன்னாழிக்கையோடு சேவையை சாதித்தவன், இறக்கு சுவாமியாக இருக்கவன், அசுரர்களை எல்லாம் முழிக்கக்கூடிய மகா சாமர்த்தியம் உடையவன், அதற்கேற்ற மாதிரி கருட வாகனத்திலே சஞ்சரிக்கக்கூடியவன், இதெல்லாம் சொல்லியிருக்க. இப்படி சம்சார நிவர்த்தி பூர்வக பகவத் அனுபவ பிரீதியும் சுவாதீன அகில லோக பகவத் ஆனந்தமும் கூடினால்தான் திருவாய் மொழியாலே எம்பெருமானை அனுபவித்தாருள்ள பிரீதிக்கு போர்வோம் என்கிறார். பிள்ளான் தாற்பயத்தை மட்டும் தான் சொல்றாரு அழகா, அந்த தாற்பயத்தை கொண்டு வந்து அழகா சொல்ல அப்படின்னால ஆனந்தமா இருக்கு. திருவாய் மொழியை காட்டிலும் ஆச்சரியமான பிள்ளானுடைய சீசக்தியை நம்ம பார்க்கிறோம். இதே பாசுரத்துக்கு இது வேற ஒரு தாற்பயமும் சொல்றதுண்டாம். தாற்பயம்னா பரம தாற்பயம் இதுதான், திருவாய் மொழியாலே எம்பெருமானை அனுபவிப்பதற்கு சமமாகாது, பகவத் அனுபவமும் அந்த ஐஸ்வர்யமும் கூட சேர்த்து கிடைத்தாலும் அதுக்கு சமமாகாதுங்கிறதுதான். இப்பாசுரத்தை பாகவத கைங்கரிய உத்தரிஷ பரமாக யோசிக்கும் போது அப்படின்னு ஒண்ணு சாதிக்கிறார். அதனால அப்படி ஒரு வியாக்கியானம் இருக்குன்னு தெரியுது. பாகவத கைங்கரியத்தினுடைய அதாவது பாகவத சேஷத்துவம் அப்படின்னா சொல்லிட்டு வந்தார் இல்லையா, அதே மாதிரி பாகவத கைங்கரியம் அப்படின்னு ஒண்ணு பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணுங்க, அந்த சேஷத்துவம் வந்து அடுத்தது கைங்கரியம் பண்ண முடியும். அந்த கைங்கரியத்தை பத்தி இந்த பாசுரம் சொல்றது அப்படின்னு வச்சுட்டு வியாக்கியானம் பண்றாங்களா. அப்ப எப்படி அர்த்தம் கேட்டா, தகர்த்துண்டோளும் புட்பாகன் பெரிய தனிமா புகழே நுகர்ச்சி அப்படின்னா எம்பெருமானுடைய கீர்த்தியை பத்தி சொல்லக்கூடிய திருவாய்மொழி அனுபவம் அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த அனுபவங்கிறது தான் பாகவத கைங்கரியம். ஆஹ், பாகவதர்களுக்கு நாம பண்ற கைங்கரியம்னு கேட்டா நாலு பேரை கூட்டி வச்சு திருவாய்மொழி பாராயணம் பண்றதும் அவளுக்கு நாம பண்ற கைங்கரியம். அவளுக்கு அது தவிர வேற என்ன, அதுதானே அவளுக்கு வேண்டியது. அவளுக்கு பைசா கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் இருக்கட்டும், கோஷ்டியானது திருவாய்மொழி ரெண்டு பேருமா சேர்ந்து நாலு பேருமா சேர்ந்து பத்து பேருமா சேர்ந்து அனுபவித்தார்னா பாகவதர்களுக்கு அதுதானே புருஷார்த்தம். ஒரு பாகவதர் இன்னொரு பாகவதரை பகவத் குணங்களை சொல்லி திருவாய்மொழியை சொல்லி அவர் அழவைக்கணும்னார். திருவாய்மொழியிலே சொல்றார், அவர் கண்ணில் ஜலம் வர வைக்கிறாருன்னா இவர் அவருக்கு வந்து கைங்கரியம் பண்றாருன்னு அர்த்தம். கண்ணில் ஜலம் வைக்க வைக்கிறாருன்னா என்ன அர்த்தம் கேட்டா அந்த அனுபவத்தை கொடுக்கறாருன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஆகா, அப்படிப்பட்ட சொல்றாரு. இப்ப நுகர்ச்சி அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உகப்பாக திருவாய்மொழியை அனுபவித்தல் அவர்களுக்கு உகப்பாக, ஏன்னா தொண்டர்க்கு அமுதுன்ன சொன்ன சொன்மாலைகள் இல்ல, தொண்டர்க்கு அமுதுன்ன சொன்மாலைகள் சொன்னேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். பாகவதர்களுக்காக தான் திருவாய்மொழி அருளி செய்தேங்கிற, பகவானுக்காக அருளி செய்தது கூட ரெண்டாம் பட்சம்தான். இதை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கேட்க வேண்டும், அவர்களுக்காக திருவாய்மொழி அப்படின்னு சொல்றாரு. அதனால திருவாய்மொழி பாடுகையே பாகவதகையும் தெரியும், இந்த பாகவத கைங்கரியத்துக்கு மோக்ஷானந்தமும் சர்வேஸ்வர ஆனந்தமும் கூடினால்தான் சதிசமாகமும் மோக்ஷானந்தமும் சர்வ ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் கூடினால்தான் இந்த பாகவத கைங்கரியத்துக்கு ஏன்னு கேட்டா பாகவத சேஷத்துவம் சொல்ல அப்படின்னாலே பாகவத கைங்கரியம் சொல்லுவதாக இந்த பாட்டு, அதுக்காக அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு. ஆனா பிள்ளான் வந்து அவதாரிக்கையில முதல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்க, சர்வேஸ்வரத்துவம் கூடினால் இந்த பகவத் அனுபவம் அப்படின்னு. அதாவது இதுல முதல் பாசுரம் அவதாரிக்கை அப்படின்னு ஒண்ணு கொள்ளும், இந்த அவதாரிக்கையில பார்க்கும்போது ஒரு நிமிஷம் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து நெடுவார்க்கடிமை அப்படின்னு சொல்லிச்ச பிள்ளான் சாதிக்கிறார். ஐஸ்வரிய ஐஸ்வர்யாதியாய் சர்வேஸ்வரத்துவ பரியந்தமான சகல புருஷார்த்தங்களும் தனித்தனியும் திரளவும்
இவ்வாகவத சேஷத்த புருஷார்த்தத்தோடு ஒவ்வாது அப்படின்னு சேஷத்த புருஷார்த்தத்தை எடுத்து சொல்லிருக்கேன். அதனால இப்படியும் ஒரு வியாக்கியானம், அப்படியும் ஒரு வியாக்கியானம், சேஷத்துங்கிற புருஷார்த்தத்தை வைத்து இது. இதுல சர்வேஸ்வரத்து பரியந்தானும் இந்த ஆறாவது பாட்டை வச்சுதான் சர்வேஸ்வரத்துங்கிறது சொல்லிருக்கேன். தனித்திரையாகவும் திரளும் ஒவ்வொன்றாகவும் மொத்தமாகவும் அதெல்லாம் முன்னாடியே நம்ம பாத்திரங்கள்ல பார்த்துருக்கோம். அதனால பாகவத சேஷத்துவ புருஷார்த்தத்தை சொல்றதுன்னு சொல்லலாம், இல்லதான் பாகவத கைங்கரியம் என்கிற புருஷார்த்தத்தை சொல்லுகிறது அப்படின்னு சொல்லலாம். கைங்கரியங்கிறது சேஷத்துவத்தினுடைய ஒரு விரிவு தான் கைங்கரியம் அப்படிங்கிறது. அதனால ரெண்டு அர்த்தமும் பொருந்தும்படியாக இருக்கு. இதுக்கப்புறம் ஏழாவது பாசனம் நாம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்லோகத்திலையும் இதே விஷயம், ஸ்லோகத்தை எல்லாம் நம்ம கடைசியில சேர்த்து பார்க்கலாம். அந்த ஸ்லோகத்திலையும் என்ன சாதிக்கிற அப்படின்னு கேட்டான்னா, அந்த எம்பெருமானவன் ஸ்வீய தாஸ்யாவதி விசதேதி தியாகநாச ஸ்வதாஸ்யம் அப்படின்னு. அதாவது தன்னுடைய தாஸ்யம் அப்படிங்கிறது தன்னை சேர்ந்த பக்தர்களுடைய தாசனாக இவன் ஆக வேணும் என்பதாக இருக்கும். வியாமுக்தத்வாத் ஸ்வகீயேஷு அமலகணருச்சா வாமனத்வேன சாபத் பந்துத்வாச்சரியபாவாது அகிதனிரசனாது லோக சிருஷ்டியாதி சக்தேஹி அப்தோ சாயித்வ யோகாது திரித துரித ஹிருதேஹி சாதசி புஷ்பகாந்தியா ஸ்வாகிருஷ்டேஹி ஸ்வீய தாஸ்யாவதி விசதயதி இத்யாஹ நாசஹ ஸ்வதாஸ்யம் அப்படிங்கிறதாக அனுபவம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.